ஒரு அடிமை ஒரு அடியானுக்கு எஸ்தர் ஐ அல்லாஹ் ஒரு ஐயத்தன் அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். யமூத்து யௌமா யமூத்து வஹுவ காஸுன் லில் ஐயத்தி, மரணிக்கின்ற நாளில் வந்து என்னது துரோகம் செஞ்ச நிலையில் அவர் மரணிக்கிறார். அப்படி மரணித்தால் இல்லா ஹரம் அல்லாஹு அலைஹிம் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, அப்போ இது பெரும் பாவத்தில் உள்ள உண்டு. நாங்கள் நினைக்காத இஸ்லாம் பெரும்பாவத்தை செய்தி பார்த்தீங்களா, நாங்கள் என்ன நினைக்கிறோம், தொழுகை விட்டால் பெரும்பாவம் சரி, ஜக்காத்து கொடுக்காம இருந்தால் பெரும்பாவம், ஹஜ்ஜு செய்யாம இருந்தால் பெரும்பாவம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பெரும்பாவம். பொறுப்பு கொடுக்கப்பட்ட அதுக்கு அநியாயம் செய்யறதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம், அல்லாவுக்கும் என்ன சம்பந்தம், அதில் அல்லாவுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தமா, அல்லாவுக்கு தூரம் செஞ்சமா, அல்லாஹா அஞ்சு நேரம் ஒரு ஆள் தொழுகிறாரு, கடுமையாக திக்கிறதோட ஈடுபடுறாரு, அவருக்கு எல்லா துவாவும் பாடும், அவருக்கு எல்லா துவாவும் பாடும், எல்லா சுன்னத் தொழுகையும் விடாமல் தொழுகிறாரு, ஒரு நாளே பன்னெண்டரை காத்துக்கு மேலே சுன்னத் தொழுகிறாரு, இரவுல ஒவ்வொரு இரவுலையும் பதினோரு காத்து தொழுகிறாரு, மாதாந்தம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நோம்பு பிடிக்கிறாரு, திங்கள் வியாழன் என்று சொல்லி, அடுத்தது என்னது பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொல்லி அந்த நோம்பு கண்டு, இப்படி என்ன மாதாந்தம் பத்துக்கும் மேற்பட்ட நோம்பு பிடிக்கிறார், ரமலான் நோம்பு வந்தா அந்த மாதிரி அமல் செய்கிறார், ஹஜ்ஜுக்கும் போறாரு, ஹஜ்ஜும் போடுறா வர்றா வர்றா ஹஜ்ஜு செய்யறாங்க, வர்றா வர்ற வேற வேற உம்ரானம் செய்கிறாரு, ஜக்காத்தையும் கொடுத்து மேலையுமா சதகாவும் கொடுக்குறாரு, இவ்வளவு செஞ்சுட்டு இது செஞ்சாருவீங்களே, இவ்வளவு அல்லாவுக்கு அவர் கிளியர் ஆகிக்கிறாரா இல்லையா, இவ்வளவும் அல்லா விஷயத்துல அவர் நல்லா கிளியர் ஆகிக்கிறார், தப்போட ஆகிக்கிறாரு, அவ்வளவு நேர்மையாக்கிறார், வட்டியே எடுக்கிறாரு இல்லை, ஆனா தனக்கு கீழே உள்ள அதாவது ஒரு பொறுப்பு சமூகம் அவர் அமைச்சராகிறான்னு வைங்க, கீழே உள்ள மக்களுக்கு காணி விஷயங்கள்ல வீடு விஷயங்கள்ல உணவு விஷயங்களுக்கு அவர் தான் பொறுப்பு பண்ணுவீங்க, அதான் சரி அதுல வார சரியான அடிச்சு அடிச்சுக்கிறார், அவர் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஏன்னா அவருக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் முறையிடுறாங்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவோம், இவர் அடிக்கிறவருக்கு தெரியும் மனைவிதானே, ரெண்டு கோடி அவர் அடிக்கிறது தெரியும், ஆனா மக்கள்கிட்ட அநியாயம் சேர்ந்து காட்டிக்கல கூடாது, அதான் மோசடி, அநியாயம் செய்யற ஒரு சப்ஜெக்ட் மோசடி என்றது, மக்கள்கிட்டயே பேட்டி கொடுக்கறது என்னது, உங்களுக்கு நான் நலவு செஞ்சு தருவோம், உங்களுக்கு வந்து நலவு செஞ்சு தருவோம், உங்களோட எல்லா விஷயத்தையும் பிரச்சனையும் தீர்ப்போம் அப்படி என்றது, இவர்ற வேலையை இவர் பார்த்துக்கிற கோடி கோடி அடிக்கிறது, இந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை ஆறாமாக்கி விட்டார், எல்லா அமலும் இருக்கு, எல்லா அமலுமே இருக்குது, ஆனா என்னது சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மணில் முஃப்ளிஸ் வங்குரோ அதாவது வங்குரோட்காரன் யார் என்று சொல்லி, வங்குரோத்துக்காரன் யார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவர் செய்தி கேட்கிறாங்க, அந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு செய்தியை பாருங்க, நாளை மறுமையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதாவது சிலர் வருவார்கள், நாளை மறுமையில சிலர் வருவார்கள், அவர்கள் அதாவது மலைகள் போன்று நல்ல மல்கள் செய்திருப்பார்கள், இரவுலே நின்று வணங்கி இருப்பார்கள், அதே போன்று மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்திருப்பார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா ஃபயத்தில்லாஹு இலா அமலின் தத்தமு, அதாவது இவர்கள் செய்த எல்லா அமல்களிடத்திலும் அல்லாஹ் வந்து அவைகளை எல்லாம் ஹப அம்மன் சூரா காட்டில் அடிபட்டு செல்லும் புழுதிகள் போன்று எல்லாம் மாட்டி விடுவார், ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் மின்னலை தொடக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் விடிந்து விட்டால் அதாவது நல்ல முறையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இதா ஹலோ இலா மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ்வுடைய எல்லைகள் வரம்புகளை தனிமையில் அமல் அகப்படுகின்ற பொழுது மீறி விடுவார்கள், அதனால் அல்லாஹ்வு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா அவன் தொழுத பிடிச்ச எல்லா அவங்களையும் தூக்கி என்னது அதாவது இந்த வரத்தப்பட்ட புழுதிகள் கொண்டு அல்லாஹ்வு தஆலா ஆக்கி விடுவான், காரணம் உரிமை மீறு, இங்க ஒரு மற்றவருடைய உரிமையை மீறுற நேரத்துல ஒவ்வொருத்தரும் அந்த அநியாயப்படக்குள்ள அவங்க உருக்குற அந்த உருக்கம் அந்த அநியாயப்படுற நேரம் இன்னைக்கு தானே, ஒரு இவன் வந்து சாப்பாட்டுல வந்து அநியாயம் செய்யறது வந்து அவனுக்கு வேணும் என்று சொன்னால் அது கொஞ்சம் சர்வசாதாரணமாக இருக்கலாம், ஆனா பசியில வாடக்கூடிய ஒரு சமூகத்துக்கு பொறுப்பு உணவு ரீதியாக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் ஒருத்தர் துரோகம் செய்கிற நேரத்துல அந்த மக்களுடைய அந்த இதற்கு தானே அந்த மன எறிவு அதுகளை அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு ஒரு பெரும் பாவமாக பதிவு செஞ்சுக்கிறத நாங்க பாக்குறோம், ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக கீழுள்ள பொறுப்புகளை சுரண்டி வாழ்ற சமூகத்தை நாங்க பார்க்கிறோம், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அம்சம், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அம்சம் எந்த அளவுக்கு இதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா, சில நேரம் எங்களுக்கு ஹலால் என்ற அளவுக்கு இருந்தாலும் கூட நாங்க பொறுப்புக்கு வந்தால் அந்த ஹலாலையும் ஏற்ற அளவுக்கு மக்களோட சைட்ல விட்டு நடக்கிறதா மிச்சம் நல்லது, நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம், மக்களுடைய எல்லா நலவுகளையும் கவனிக்கிற பொறுப்பு எங்களுக்கு வந்துட்டு, எங்களுக்கு கோடி கோடியான சொத்து வருது எதற்காக வேண்டி, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி, மக்களுடைய பொறுப்புக்காண்டி கோடி கோடியான சொத்து வருதுன்னு சொன்னா எங்களுக்கு அதுல உரிமைக்கு ஒரு வீதம் ஒரு பத்து வீதம் எடுக்கிறது எங்களுக்கு உரிமைக்குன்னு வைங்களேன், அஞ்சு வீதம் எங்களுக்கு கூலிக்கிறதுங்களே, பேணுதல் நம்ம சரியா இருந்தா நாளை மறுமையை பத்தி எல்லாம் பயம் இருந்தா நம்ம என்ன நினைக்கணும், இதுவும் நம்மளுக்கு வானம், நம்மள தின்ற அளவுக்கு நம்ம போற அளவுக்கு வச்சுக்கொள்வோம், மற்றது என்னது மேலதிகமா வானம் மக்களோட மக்களா இருந்துட்டு போகுமே என்றதுதான் நல்லது, அது எப்படி நல்லது, ஏன்னா அந்த மக்கள்கிட்ட மனவெறிக்கு தானே, நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக கூட எங்களை வித்து தான் இங்க வசதி ஆகிக்கலாம் மக்கள் நினைப்பான், என்னைய வித்து தான் உண்மையிலேயே ஒரு ஹலாலாத்த இது ஒரு சமூகத்துக்கு நிறைய சேவை செய்யறதுனால
அதை கொடுக்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சு கூட கொடுத்துருவாரு, நீ உனக்கு வச்சுக்கன்னு சொல்லி. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, என்னாலதான் இவன் செஞ்சுக்கிறான் சம்பாதிச்சுக்கிறான், நான் இல்லாடி சம்பாதிப்பானா அப்படிதான் நினைப்பான். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வச்ச முன்மாதிரியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் தூதரா போறோம். உண்மையிலேயே சுலைமான் ரசத்துக்கு அல்லாஹ்வுத்தல பெரிய வசதிகள் ஆட்சி எல்லாம் கொடுத்திருந்தான். அதே மாதிரி உலகத்துக்கு ரசூலா நபியா போறவர் தானே, அவருக்கு அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுத்தல அப்படி கொடுக்காம என்ன செய்யறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில போடுறான். கஷ்டம் வறுமையில போட்டது மாத்திரமல்ல, வறுமையிலதான் இவர் வாழணும் என்ற ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்னது ஒரு தலைவரா இப்படித்தான் இருக்கணும் என்றதுக்காண்டி வறுமையை தான் ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்கள். எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் ஹராம், மக்களுடைய ஜகாத் ரசூலுல்லாஹி எடுக்கல, மக்களுடைய சதக்கா ரசூலுல்லாஹி ஹராம் எடுக்கல. வறுமையும் தான் மக்களுடைய சதக்காவும் ஜகாத்தும் எடுக்க ஹராமும் தான். ஏன் கலெக்ட் பண்றவர் அவ்வளவுதானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜகாத்தெல்லாம் வந்து சேரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் சதக்காவும் வந்து சேரும். பாரு ஒரு கிராமப்புறவாசி ரசூலா உடனே எப்படி கேட்கிறான், திடீர்னு வாராது ரசூலானுக்கு யாருன்னு தெரியாது. லா அஸ்அலு மின் மாலிக வலா மின் மாலி அபி, உங்களோட சொத்து இருந்தோ உங்களுடைய பெற்றோருடைய சொத்து இருந்தோ நான் கேட்கல, நான் அல்லாஹ் அவங்களுக்கு தந்த சொத்து இருந்து கேட்கிறேன் தாங்கன்ற இந்த அவர் ரசூலுல்லாஹி நேர்மையானவர் தான். ஆனால் அந்த பார்வை தான் செய்யும் மக்களுக்கு அநியாயமான பார்வை இல்லை, கேட்க கொள்ள கூட அப்படி போட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி தன் மீது ஜகாத்தை ஹராமாக்கி கொண்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவை ஹராமாக்கி கொண்டார்கள். இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பின்னாலே இந்த வராகத்து சொத்துக்கு அவங்களோட சொத்து, இது யாருக்கு சொந்தம், பைத்துல் மாலுக்கு, கவர்மெண்ட் தான் சொந்தம், புள்ளலுக்கு சொந்தம் இல்லை. ரசூலுல்லாஹி மௌத்தாறாங்களே, மௌத்தாயினா ரசூலுல்லாஹி அடிப்ப நில ஒரு ரெண்டு நிலம் இருக்கேன்னு வைங்க, அல்லது வீட்டில் கொஞ்சம் சாமா இருக்கேன்னு வைங்க, இதெல்லாம் யாருக்கு சொந்தம், அத்தனை பைத்துல் மாலுக்கு பேத்து வராகத்தா இல்லை, வாரிசு உரிமையாக போகாது. ரசூலுல்லாஹி மௌத்தாயினோட சொத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துருக்கு. இப்படி செய்யல மௌரா, இப்படி ஒரு தலைவர் வந்து நான் இப்போ உதாரணமா இந்த நாட்டில் தலைவர் நாடு இருந்து விட்டால் சொத்தெல்லாம் கவர்மெண்ட்னு சொல்லிடுமா, சொல்லிக்கிறாரு உலகத்துல எந்த நாட்டில் உள்ள தலைவரா அப்படி சொல்லி இயலுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு போனா காரணம் என்ன தெரியுமா, அது வந்து வாஜிப் இல்லாத அளவுக்கு மத்த மக்கள்கிட்ட இருந்தாலும் ரசூலுல்லாஹி முழு உலகத்துக்கும் தலைவரா போறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னது காரணம் என்ன, சம்பாதிக்கத்தான் என்று ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் இருக்கு இஸ்லாமிய ஆட்சியில் என்னது இல்லை, ஜகாத்தை தனக்கு ஹராமாயிக்கின்றாரு, சதக்கா ஹராமாயிக்கின்றாரு. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பின்னால வராகத்து சொத்து யாருக்கு, பிள்ளைக்கல்ல, கவர்மெண்ட் வேற சைடுக்கு போகுது, ஆட்சியார் முதலாவது அபுபக்கர் ரலியல்லாஹு சொந்தக்காரரா, ரசூலான மகனா மகளா யாரும் இல்லை, மகனெல்லாம் அல்லாஹ்வுத்தால மௌத்தாக்கிறான், ஆட்சிக்கு வர்றதுக்கு மகன் யாரும் இல்லை. என்ன காரணம், இந்த ஆட்சிக்கு பொறுப்புக்குன்னு வாரவங்க இயன்ற அளவுக்கு துரோகம் செய்யாம இருக்கிறதும் ஹராம் செய்யாம இருக்கிறதும் மாத்திரமல்ல, ஹராம் செய்யறாங்கன்னு மக்கள் நினைக்காத அளவுக்கும் இருந்துக்கணும், துரோகம் செய்யறாங்க எங்களை வச்சு சம்பாதிக்கிறான் எங்களை காட்டி சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்காத அளவுக்கும் இருந்து கொள்வதுதான் சமூகத்தில் சில நலவுகளுக்கு அதனது வாய்ப்பாக அமையும். அது மாத்திரமல்ல, ரசூலா மற்றவங்களுக்கு அந்த வழியை காட்டுறாங்க, தனக்கு வாஜி ஆனா மற்றவங்களுக்கு அந்த வழியை காட்டுறாங்க. ரசூலா ஒரு சாபி என்ன ஜக்காத்து கலெக்ட் பண்ண போறாரு தானே, கலெக்ட் பண்ண போன இடத்துல ஒரு வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, அவரு கஷ்டப்பட்டு தானே கலெக்ட் பண்றாரு, ஜக்காத்து எல்லாம் கையில கொடுத்துட்டு இது உங்களுக்கு வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு வச்சுக்கோங்க கொடுக்குறாங்க. ஹலால ஹராம் அவருக்கு அது ஜக்காத்துன்னு அவர் எடுக்கல, அது அவருக்கு ஹலால். அவர் ரசூலுல்லாஹி வந்து ஜக்காத் எல்லாம் கொடுக்குறாரு, கொடுத்து நேர்மையா சொல்றாரு, இது எனக்கு வச்சுக்கல தந்தாங்கடா, இது வந்து எனக்கு வச்சுக்கல தந்தாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி எப்படி தெரியுமா பேசினாலே, ஜக்காத் கலெக்ட் பண்ண போகாம உங்களுடைய தாயுடைய வீட்லயோ தந்தையுடைய வீட்லயோ இருந்திருந்தா இது உங்களுக்கு கிடைச்சிக்குமா, அவ மௌனமாயிக்கல, இதுவும் பைத்துல் மாலுக்குரிய சொத்துதான் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹி சரியான அதிசயம், இதுவும் பைத்துல் மாலுக்குரிய சொத்து தானாங்க, நீங்க வந்து தாயுடைய வீட்டுக்கோ தந்தை வீட்டுலயே இருந்திருந்தா அப்படி கலெக்ட் பண்ண போகாம இருந்தா இது உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது, அப்ப இதுவும் எங்களோட சொத்து வேண்டாம் ரசூலுல்லாஹி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை காட்டுறாங்க, வழி ஒன்றை காட்டுறாங்க. அப்ப இதை என்ன புரிஞ்சுக்கோ, ஒரு ஆள் தனியே இருக்கிறான்னு வைங்களேன், தனியை நிக்க கூட அப்படி தந்து அவர் எடுக்கிற அவருக்கு ஹராம் இல்லாது, ஏன்னா அவர் அவர் விரும்பி கொடுக்கறதை இவர் எடுக்கிற ஹராம்னு சொல்ல இயலாது. ஆனா இதையே நாளைக்கு ஒரு ஒவ்வொரு இடத்தாலும் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப அடுத்த கிழமை போறாரு, அடுத்த வருஷம் போறாரு, கலெக்ட் பண்றது போறாரு வைங்களே, கலெக்ட் பண்ண போகல மறுபடியும் என்னது கொஞ்சம் மிஸ் ஆகி அடுத்த மாசம் வாரீங்களா, இவர் என்ன செய்வாரு, இவர் தந்தவரே முகத்தோடச்சு குழம்பு சரி அப்ப அடுத்த மாசம் வாரேன் அங்க வைத்து இவர் சமாளிப்பாரு, கஷ்டப்பட்டுதான் இருக்கார் போல, இது என்னது கலெக்ட் பண்ணாங்க சூறா அடுத்த மாசம் நான் எடுத்து வந்துடுறேன், இவர் ஏன் இவர் போன வாங்கிட்டாரு. அதான் தமிழ்ல ஒரு பலம் நக்குண்டா.